ஒரு பாட்டு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது எந்த படம் அது? நம்ம படத்தோட சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா வெட்டிக்கதை பேசுறேன்றேன். கரெக்ட், மேட்டருக்கு வந்துடுறேன். அதாவது என் பாட்டோட சிச்சுவேஷன் என்ன, என் படத்தோட ஹீரோ அவரோட இளம் பருவத்துல ஒரு தேவதையை சந்திக்கிறான். தேவதையை பாத்திருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்லை. அதுக்காக தேவதைன்னு சொன்னேன். அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு, அவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது. ஒரு காலகட்டத்தில் இவ அங்கிருந்து வெளியூர் வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எத்தனையோ முறை ட்ரை பண்ணி கூட அவனால் அந்த பொண்ணை சந்திக்கவே முடியல. அந்த தேவதையோட தாட்லேயே நடந்து வரான் ரோட்ல. ஒரு வீட்டு திண்ணையில ஒரு 7 வயசுல ஒரு பொண்ணு 5 வயசுல ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இவன் பார்க்குறான். அந்த பொண்ணு அப்படியே அனிமேஷன்ல இவனோட தேவதையா மாறிடுறான். அந்த பையன் அனிமேஷன்ல நம்ம ஹீரோவா மாறிடுறான். இந்த கையில இருந்த பாட புஸ்தகங்கள்ல அது அப்படியே ஹார்மோனி பொட்டியா மாறிடுது. ஏன் அப்படி வச்சேன்னா, அந்த பொண்ணு நல்ல அழகு மட்டும் இல்ல, ஒரு அருமையான பாடகி. நம்ம பையன் அது இந்த பையன் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட தான் பாட்டு கத்துக்கிட்டான். புரியுதா? அதாவது இவங்களுக்குள்ள இருந்த அந்த காதலுக்கு கிடைச்ச ஒரே பரிசு பாட்டு தான். இந்த பாட்டு படத்துல அங்கங்க விக்ரமன் ஸ்டைல்ல அங்கங்க அங்கங்க வரும். சோ அதுக்காக ஒரு அருமையான டியூன் போடுங்க பாப்போம். ஓகே சார். தன்னண்ணானே 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 தன்னண்ணா 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 தன்னழகே தன்னழகே முத்தழகே முத்தழகே கலைமானம் போலழகே தமிழ் கம்பனி பாட்டோடு நீ தூங்க மயில் ஒன்று நான் தரவா தொகை மேல நீ தூங்க மடி மேல தாளாத்த மகனா நீ வருவாளா தோ மேல சீராட்ட பெண்கள் இவள் தருவாளா கண்ணழகு கண்ணழகு முத்தழகே முத்தழகே கொத்து மழையே நீர கண்ணீமை குழுமை வைத்தேனோ வென்று கருவடித்து சொன்னேரே தூரம் நீ செல்ல மனம் துடித்து தவித்தேனே நெஞ்சமே நெஞ்சமே தினம் உயிரில் கலந்து மகிழ்வே ஜீவனே ஜீவனே மனம் திறந்து வாழ அழைத்தே பாராட்டு நான் பாட தனியாக நீ கேட்க நானாக தவம் இருப்பேன் கண்ணழகு கண்ணழகு முத்தழகே முத்தழகே Thank you.
எனக்கு அப்புறம் இந்த மொத்தம் எத்தனை வயலன்ஸ் எல்லாம் போடுறத எங்க ஆஸ்டே அது பாத்துட்டால கொடுத்துரு. நான் ஒரு பெரிய டைரக்டர் டவுட்டா இருக்குல்ல என்ன பண்றது ஆஸ்டன் அப்படி. இந்த டியூன் மட்டும் இல்ல போட போற ஒவ்வொரு டியூனும் சூப்பர் அமையணும். ஆல் தி பெஸ்ட். இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற காதல் இளவேந்தர் படத்துல நீங்க போட்டிருக்க டியூன் அத்தனை சூப்பர் ஹிட். ஜனங்கள்லாம் உங்க பாட்டை ரசிக்கிறாங்க. அண்ணா நான் உங்களையும் சேர்த்து ரசிக்கிறேன். இங்க பார், நீ மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணு என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாலும் என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க இதே பதிலத்தை சொல்றீங்க. ஏன் என்கிட்ட அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, என்கிட்ட என்ன குறை இருக்கு, ஏன் என்ன பிடிக்கலன்ற காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏய் ஸ்டாப் இட், உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓகே இப்ப நீங்க சொல்லல அப்புறம் சாகிறது தவிர எனக்கு வேற வழி தெரியல. உன் காதலுக்கு இதான் முடிவுண்ணா, நான் சொல்ல போறது கேட்டுட்டு அப்புறமா நீயே ஒரு முடிவுக்கு வா. இப்ப நீ காதலிக்கிறே அருண், அவன் இன்னைக்கு வேணா பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், ஆனா இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் உனக்கு தெரியுமா? ஹாய் தக்காளி, அண்ணா வரியா? ஏய் ஏய் லக்கி டான், ஏய் பப்பலி வரியா? கமான் மேன், கமான். இப்ப தலைவன் தாளிகாம் பாரு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு எனக்கு மேல ஏறி போய் வாங்க போறேன். எவனும் உள்ள வரக்கூடாது,
எவனாவது கால எடுத்து உள்ள வச்சுங்க சூட் பண்ணிடுவேன். என்னப்பா உன் தாத்தா சுடுறோம் சொல்றாரு, புரோட்டகட்டா சுட போறாரா? அவர் நம்மளதான் சுடுறாங்க. துப்பாக்கி இருக்கா? துப்பாக்கிலாம் இருக்கு, தோட்டாதான் இல்ல. வெட்டுவேட்டா? இத பாரு, நீ சின்ன வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை இழந்துட்டேன்தான் உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த. நீ என்னடனா தினமும் குடிச்சிட்டு குமரிங்களோட கூத்தடிச்சிட்டு வர. இப்ப நாங்க என்ன பெருசா தப்புன்னு கத்திட்டு இருக்கீங்க? நாங்க என்ன நாட்டுல ஜாதி கலத்தை தூண்டி விட்டோமா இல்ல பாம்பு வச்சோமா? தாத்தா நம்ம கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, அதை எப்படி அனுபவிக்கணும் உங்களுக்கும் தெரியல, தெரிஞ்ச என்னையும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்ம உலகத்துல ஒரு தடவை தான் பிறக்கிறோம், அது நல்லா ஜாலியா அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, அதை போய் தடுக்கிறீங்க. என்ன தத்துவம், என்ன தத்துவம்? நீ பெரிய ஞானிப்பா? ஆமா, அவர் பெரிய ஞானி, நீங்க சின்ன ஞானிங்க. இருந்தடா உங்க பெண்ட நிமித்தி கொட்டத்தை அடக்கி உங்களை திருத்துறதுக்கு ஊர்ல இருக்கிற என் மாப்பிள்ள தான் சரி, அவனை நாளைக்கே வர வைக்கிறேன். எங்களுக்கு மேல ஊர்த்தனா? வரட்டும் பாத்துக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். வர்றத வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஏன் எனக்கு என்ன இடது காலில் கொப்பளமா? ஏமாமா இன்னும் நீங்க இந்த பழைய சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் விடவே மாட்டீங்களா? அது என்ன வலது கால எடுத்து வச்சுவாங்க இடது கால எடுத்து வச்சுவாங்கிறது, ரெண்டு காலம் இல்லாத எப்படி நகர்ந்துகிட்டே வருவாங்க? தமாஷு மாப்பிள்ள, நீங்க கிட்ட வராதீங்க, குதிரை கடிச்சு வச்சிருக்க. வாங்க மாப்பிள. அப்புறமா பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? பிரயாணம் எல்லாம் சௌகரியமா தான் இருந்தது, ஆனா உட்கார இடத்துலதான் கொஞ்சம் வலி. கொஞ்சம் தள்ளி உட்கார வேண்டியதானே? எப்படி குதிரையை தள்ளி விட்டுட்டு சைடு இல்லையா? இன்னைக்கு ஒரு 3 லட்சம் பணம் கேட்டேன். என்ன அந்த மதுரை வீர இவன் ஆயம் என்ன குதிரையில வந்த மாதிரி இருக்கு? எஸ், உங்க வீட்டுக்கு வரணும்னா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேக்குறான், டாக்ஸிக்கு 200 ரூபாய் கேக்குறான், பீச்சில் ஒரு ரவுண்ட் அடிச்சா குதிரைக்கு 10 ரூபாய் தான். 10 ரூபாயை கொடுத்துட்டு குதிரையை தள்ளிட்டு வந்தேன், எப்படி நம்ம டேலண்ட்? அடடாடா, என்ன டேலண்ட், என்ன டேலண்ட்! இந்த டேலண்டையும் சிக்கனத்தையும் உங்க மாப்பிள்ளைக்கு கத்து கொடுங்க. யா, நான் கத்து கொடுக்குறேன். அதெல்லாம் கத்து கொடுக்க எங்க எம்பி மாமா இருக்காரு. வாட் டு எம்பி? அது மாப்பிள, உங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரோ 2 பேர் வந்திருக்காங்க, அவங்க ஏதோ எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? நான் நான் இந்த எம்பி எம்எல்ஏ கிட்ட எல்லாம் நான் டச் வச்சுக்கிறதே கிடையாது. அப்ப மினிஸ்டர்ஸ்? நோ, ஐ பிரைம் ஜனா. ஓ, அந்த லெவல் இல்லையா? அப்புறம் அந்த எம்பி நான் பார்த்தாங்க. வாங்க பார்க்கலாம். இவனுங்க தான் மாப்பிள. அட இந்த நான்சென்ஸ்களா மாமா, இந்த ராஸ்கல்களையா எம்பின்னு சொன்னீங்க? இதுக்கெல்லாம் கோயில் வாசல்ல பிபி ஊதுறதுங்களா? ஏண்டா என்ன விட்டே போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன ஏமாத்தினதும் இல்லாம எங்க மாமனை ஏமாத்தி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? என்ன ஏமாத்தினது மட்டும் இல்ல, என் பேரையும் என் பேரனுடைய பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. உங்க பேரனை மட்டும் இல்ல, எத்தனை பேரனை வேணாலும் இவங்க கெடுப்பாருங்க. டோன்ட் வரி மாமா, நான் வந்துட்டல்ல, கவனிச்சுக்கிறேன். உங்க இம்சை பொறுக்க முடியாத மெட்ராஸ் வந்தோம், இங்கேயும் வந்துட்டீங்களா? டேய், நீங்க எங்க போனீங்கனாலும் கரெக்டா நான் அங்க என்டர் ஆவேன். அந்த டேய், உங்களுக்கு ஊத்தி குடுக்கறதுக்கு பிகர் வேறையா? தண்ணிய ஊத்தடி. தண்ணி என்னடி, உனக்கு நான் பாலே ஊத்துறவா? போய் குடி. கட்டுக்க வாழ்க்கையில்
சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அத கேக்குறது கேட்காததும் இஷ்டம். ஓகே, அதுக்கு பிராண்ட் விட்ட பண்ணி. ஓகே சார், பாத்து போ. ஓகே சார், நான் ஸ்டடி ஆல்மோஸ்ட் சேம் ப்ளே. அது ஓய் வண்டி நினைச்சிட்டா ஒயிட் அண்ட் ஒயிட், ஐ லைக் பிளாக் அண்ட் ஒயிட் சார். ஓகே, சீ யூ. அட்வைஸ் 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 எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. தக்காளி பழமாக்கி கையில வச்சு கசக்கோ கசக்குன்னு கசக்கிட்டு ஒரு லம்ப் அமௌண்ட் செட் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன அருண் தீவிரமா சிந்திக்கிற? ஒண்ணு இல்ல, நம்மள திருத்துறதுக்கு ஒரு மான் வந்துக்காரு. அதனால சரியா லொல்லு பாட்டியா இருப்பாரு. உங்க வீட்டுல லொல்லு, எங்க வீட்டுல லொல்லா, உடம்பெல்லாம் லொல்லுப்பா. முக்கால முக்கா புள்ளா என்ன கலந்து அட்ரஸ் தாப்பா போடலையா? ஒருவேளை செம்பியா கம்மியா? வெயிட் வெயிட் யா வெயிட், தள்ளுங்க தள்ளுங்க. நான் சொல்லல மாம். மாப்பிள்ள இது எல்லாம் நம்பாத மாப்பிள, இவருக்கு கூட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு என் மேல பழைய போடுறாங்க. இதெல்லாம் பாத்துக்கு அப்புறமும் எப்படி நம்ப முடியும்? என்ன நம்பல இல்ல, எனக்கு எவ்வளவு வெயிட் இருக்குங்கிறது உனக்கு காட்டேன். கொஞ்சம் வெயிட்டியா? ஹலோ, யா சதாவா? என்னது சதாவா? ஏ சதா முசேனத்தோட சாட்டை கூப்பிடுறேன். ஹலோ சதா, என்னது சோல்ஜர் பண்ணீங்களா? நான் சொன்னது நீங்க ஃபாலோ பண்ணலையா? அதை ஃபாலோ பண்ணினா ஜெயிச்சிருப்பீங்களே. ஆ அப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும் ஆசைப்படுறாரு. மாப்பிள்ள சதா முசேன் உங்ககிட்ட பேசணுங்கிற, பேசுங்க பேசுங்க. இந்தாங்க டிவி ரிமோட்டா? அட தெரியுமாப்பா, இதெல்லாம் நமக்குள்ள சகஜமாப்பா. உனக்கு தெரியுமாப்ள, இவர்களை ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு உச்சார கடி பண்றேன். ஏமா, நீங்க டுபாக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மாப்பிள்ள உண்மையை சொன்ன நீ வருத்தப்பட மாட்டியே. லைஃப்ல எனக்கு சில்லற கொஞ்சம் தட்டுப்பாடு, அத உங்க தாத்தங்கிட்ட இருந்து சுருட்டிட்டு போலான்னு வந்தேன். செம்பரியாடு தலையும் பெரிய உசார் பார்த்து என்ன சுருட்டி உருட்டி விட்டுருவோம் போல இருக்கு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இல்ல இனி ஓம் ப்ராப்பர்ட்டி ஏம் ப்ராப்பர்ட்டி, ஓம் பண்ணா ஏம் பண்ணா. இந்த நிகழ்ச்சிக்கு நடுவரா வர வேண்டியவர் இன்னும் சில நிமிஷங்கள்ல வந்துருவாரு. ஹலோ ஹலோ தாய்க்குலமே, இந்த நடுவர் அம்பையர் வர வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது. எங்களுக்கும் சங்கீத ஞானம் நிறைய இருக்கு, யாரு நல்லா பாடுறான்னு நாங்க சொல்றோம். ஆமா, இந்த பாடம் அந்த ஃபிகர் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வர சொல்லு. ஓகே சார். கீதா என்ன? கீதா யார்கிட்ட சங்கீதம் கத்துக்கிட்ட? எங்க மாமா கிட்ட. மாமானா? உன்னை கட்டிக்க போற மாமா? ஆமா. இப்போ உன்னை கட்டிக்க போற மாமாவே உன்னை பொண்ணு பார்க்க வரான்னு வச்சுக்கோ. உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் எப்படி வெளிப்படுத்துவ? அதையே இப்ப பாட்டா பாடுற. எங்க பாடு. என்ன கணக்கிற? என்ன தொண்டையில கிச்சுக்கிச்சா? முதல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பார்ப்போம். வா, ட்ரெஸ் மட்டும் பந்தாவா போட்டு வந்துருவாளுங்க. நெக்ஸ்ட் உமா. என்ன உமா, உன்ன உங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தா எப்படி பாடுவ? எங்க பாடு. இன்னொரு மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தா என் புருஷன் அடிச்சே கொண்டுடுவான். இந்த போட்டிக்கு நான் வரலப்பா, குடிமா மைக்க. உன்னை இந்த ஆடிட்டோரியம் பக்கம் பார்த்த நான் அடிச்சு கொண்டுடுவேன். ஓடு. நெக்ஸ்ட் பூங்குடி. என்ன நாட்டுப்புற மாதிரி தெரியுது, இழுத்து போத்திட்டு வரா. மைக் உயரம் கூட இல்ல, இவெல்லாம் பாடி நம்ம கேட்கணும். செலக்ஷன் பண்ணது. ஏய் என்ன முறைக்கிற? இதெல்லாம் சொல்றது யாருன்னு பாக்குறியா? இந்த மூன் டிவிக்கு சொந்தக்காரனே நான் தான். என்ன மக்களே, இந்த மூஞ்சி எல்லாம் பாடி நம்ம கேட்கறதுக்கு நம்மள இழிச்சா நினைச்சா போல் இருக்கு. நீ ஏன் கிளம்பிட்டீன்னா மரியாதையா இருக்கும். நெல்லு, உன்னை பார்த்தாலே சொதப்பல் பாட்டி மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உனக்கும் அதே சிச்சுவேஷன் தான், பாடு. இவெல்லாம் பாடி
இதுதான்டா உங்ககிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். ஒரு பொண்ணு எங்க பாக்குறீங்களோ அங்கேயே லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவ பின்னாலேயே சுத்த வேண்டியது. மாப்பிள, இந்த பொண்ணை நீ பாக்கணும்னா எங்க ஊருக்கு வரணும். உன்னால முடியும். நம்ம தாத்தா அலோவ் பண்ண மாட்டாரு. உங்க தாத்தா எதுக்கு தான் உன்னை அலோவ் பண்ணிருக்கான்? இங்க பாரு, உங்க தாத்தனுக்கு எங்க வீக் பாயிண்ட் எனக்கு தெரியும். அந்த ஸ்பாட்டை பார்த்து டக்குன்னு சுண்டிடுறேன், அவன் ஓகே சொல்லிடுவான். ஓம் திருப்பதி எழுமல வெங்கடேசா. இந்த சோபா செட்டுக்கு அருள் காட்டுலே. என்ன சோபா செட்டுக்கு எல்லாம் தீவார்த்தை காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவை நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கு எல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. சட்ட கீழவை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க. துண்டாடுறா கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா கால உண்டு ஆசீர்வாதம் வாங்க. எப்படி அடடா, நீங்க வந்த கொஞ்ச நாள் என் பேர்ல இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு நடு தெருவுல நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவுல மேடை போட்டு அது மேல உங்க பேர்ல நிப்பாட்டி ஊர் ஜனங்கள பாராட்டுறாவ கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா? யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறனா? மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்ச. மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. என்ன வெட்டாம விட மாட்டேன். என்ன பார்த்து பயப்படுற? இல்ல நீ 60 ரூபாய் வச்சிட்டு இருக்க, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறா? நான் சாதாரண மனசுனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்து. பிளாக் கார்டா? எஸ், யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்ட். கருப்பு சாமி வந்திருக்கு. ஐயோ கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கட் தருவா? என்கிட்ட 6.5 அடி இருக்குல, அதை எடுத்து வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி 6 கீழே போட்டீங்க? இல்ல சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். இல்ல 19 படி, நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? சாமி உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காதாண்டி. சொல்லுங்க சாமி. வருத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க. சாமி என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? கருப்பண சாமிக்கு வந்தது பட்டசாலாம சுருட்டுந்தாய். அது ஓல்டு கருப்பண சாமி, இது லேட்டஸ்ட் கருப்பண சாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேர்ன திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கேண்டன் கிட்ட உன் பேர்ல ஒப்பட அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000 இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சாமி. எல்லாம் சந்திச்சிருச்சவனே வெளியே வரா. யோ வண்டி வளர்க்கணா குதிக்கிற? 4 வட்டி மட்டன் பிரியாணி, 4 வட்டி கோழி பிரியாணி, 10 வெண்ணி முட்டை, ஆம்லெட், சுக்கா ரோல், இன்னும் கடைக்குள்ள என்னென்ன எல்லாத்தையும் பட்டம் கட்டிக்கொண்டா. சரி துட்டு சுட்டா மூக்கியான என்ற சொன்னா உனைய பிச்சு போடுவாரு பிச்சு. எல்லாத்தையும் கட்டிக்கிறா வெண்ண? ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்துட்டு திரியறீங்க? மூக்கையா என்னடா மூக்கையா? அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது. அந்த பிரியாணி கடைக்காரன் நான் கேட்ட எதையுமே கொடுக்க மாட்டானே. உங்களால எதையுமே ஆட்ட முடியாதுன்னு எங்களெல்லாம் அடிச்சு அனுப்புறானே. எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. உனக்கா என் பழக்கத்தை மாத்த முடியுமா? பரவாயில்லையே, புட்டி தானே கிடைச்சிருக்கு, குட்டி கிடைக்கலன்னு இருந்தேன்.
என்ன பாக்குறீங்க? பக்கத்துல அனத்துல ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன். மாம், நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஏய், நானும் விழுப்புரத்துல இருந்து விடாம பாக்குறேன். எதிரில என்ன வருதுன்னு பார்க்க மாட்டேங்கிற, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிற, ஒரே சீக்கிரத்தை கிடவி மாதிரி இப்படி அனத்துனா எப்படா சேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறது? மாம், அதுல கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஆமா, இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. ஏன்டா ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசா மாசம் சம்பளம் கொடுப்பா வாங்கி சாப்பிடலாம். ஏன்டா டைத்தை வேஸ்ட் பண்றேன்? முதல்ல அது கொடுங்கம்மா. கவிதையும் பறக்குது, கூடவே கவிதையும் பறக்குறாரு. பௌர்ணமியை கண்டேன் பகல் வேளையிலும், அந்த பௌர்ணமியை கண்டு ரசிக்கிறேன். அந்த பௌர்ணமி நீதானோ? தப்பா நினைச்சுக்காதீங்க அன்பே. உன் பாட்டுக்கு தாளம் எதற்கு? உன் கண்களின் இமைகள் போடும் தாளமே போதுமடி. காத்தடிச்சு பேப்பர் எல்லாம் என்ன குழம்பு வைக்கிறாள்? ருக்கு வீட்டுக்கு தான் போயிடணும். என்ன வாசல்ல செம்மன் கோலம் போட்டிருக்கு, ஏதாவது விசேஷமா? செம்மன் கோலம் இல்லடா, ரத்த கோலம் மாதிரி இருக்கு. ஆமா, கிருஷ்ணர் வருவாருன்னுதான் பாத கோலம் போடுவாங்க. நீ இல்லடனா பாதத்திலே ரத்த கோலம் போட்டிருக்க. ஓ, வெளியில போற மாமன் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னா? என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவா வந்து பாரு, பேத்திய கால ரத்தமா கொட்டிட்டு வந்து நிக்கிறா. ஐயோ, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல பாட்டி, பாட்டு சொல்லி கொடுத்துட்டு முத்தையா தோட்டம் வழியா வந்துட்டு இருந்தேன். அங்க கிடந்த முள்ளு கால குத்திருச்சு. நீ பாட்டுக்கு பொசுக்கணும், கால முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லிட்ட. இத கேட்ட உடனே நெஞ்சில அப்பா விசுக்கு விசுக்குன்னு இருக்கு தெரியுமா? ஆடேங்க அப்பா, பாச பொத்துக்கிட்ட வருதாக்கோ. சும்மா நிறுத்தி, மூக்கை அவங்க மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான். அவனை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. பாட்டி உனக்கு புரியுது, இந்த கோமுரு ரெண்டுக்கும் புரிய மாட்டேங்குது. பாடுபடுத்துறான் போது. ஓடிதான் பூத்ததம்மா, பொன் பண்டுதான் பார்த்ததம்மா, பாட்டு மரியாதையா சொல்லு, நான் வரும் முதல்ல இந்த பாட்டு போடுறது யாரு? கேக்குறல்ல பார்த்ததம்மா. என்ன சொல்ற?
உனக்கு என்ன கோழுப்படுறா என் பொண்டாட்டி சூப்பர்னு எங்கிட்டே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டியை பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா, உன் பொண்டாட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? ஏன் எல்லாரும் போட்டு நடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்கார பொண்டாட்டிய சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்கார பொண்டாட்டிய சூப்பர்ங்கிறது? அண்ணா அண்ணா அவன் என்ன தப்பு? எதுக்காக அடிக்கிறீங்க? அப்ப இன்னொருத்த முன்னாடி சூப்பர் சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அப்ப முன்னாடி சூப்பர் சொன்னா எல்லாரும் முன்னாடி அடிச்சிருவதா? இப்ப ஏன் முன்னாடி சூப்பர் தான் சொல்லட்டும்? சொல்ற அண்ணா என்ன சொன்ன? இவர் கடை பொண்டாட்டி நல்லா இருக்கு சொன்னேன். பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்ட. ஆமா, இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. இது என்னது? இங்க வந்த என்ன கேக்குற? நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேனா காஃபி? எங்க சொல்லு, காஃபி போண்டாவ போண்டா வடைய வடைய வடன்னு சொல்ற? வடைய வடைன்னு தான் கேக்குற. அடுத்தவன் தோடை கேட்ட உன் தோடை பிஞ்சு போயிரு. போடா போ, ஓடி போயிரு. ஆல் பீப்பிள்ஸ் கோ கோ கோ. போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. அதானே பார்த்தேன், போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால் நின்று தான் காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ போயிருமே. உங்க மேல எம்பிட்டு பிரிய வச்சிருக்கான்னு நீங்க என்னடா ஊருக்குள்ள இருக்க பக்கி பதவக்காடுக்கு பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவனை தப்பானவன் தப்பானவன் தப்பாவே நினைக்கிறீங்க? ஆமா, நல்ல புரியற மாதிரி எடுத்து சொல்லு பாட்டி. நான் சொல்றேன்டா ராசா, என்னமா கால்ல முள்ளு குத்தி நாலு சொட்டு ரத்தம் சிந்துறதுக்காக என் பேரை எப்படி பதறி போய் பணிவுடை எல்லாம் பண்றா பாத்தீங்களா? அவனை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். இந்த இந்த கறியை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இது என்ன கறி பாட்டி? குயில் கறி. குயில் கறியா? ஆமா, கிடைக்குமா? எம்பிட்டு கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்தா. என்ன பாட்டி, கையில தான் குருவா வச்சுக்கிட்டு அது கூவறத கேட்டு கேட்டு நான் பாட்டு கத்துக்கிட்டேன். அத போய் கொன்னு திங்கணுமா? என்ன இந்த பாவத்தை செய்ய வச்சிட்டே பாட்டி. குயில்கறி சென்டிமெண்ட் நம்மள கவுத்துருச்சே. அதுக்கு நாய்க்கறி போட்டிருக்கணும் இவளுக்கு. ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாராவே ஏண்டா ரெண்டு பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்துருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டர் மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லவ் எல்லாம் எஸ்டேடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ, லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ், வேணாம் வரதான். ஆச்சுயோ, கர்நாக்கு புடிச்சு நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல, அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. என்னைக்கு ஒன்னு எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கல் ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து பிழைக்கிற அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உங்க மாப்பிள்ள எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய், வாழ்த்தி அனுப்புடா. அப்படியே போங்க. அட பாவி, போங்கன்னு சொல்றிய, வாங்கன்னு சொல்ற. ஏய் அங்க பாரு, என் மாப்பிள்ள வழி குடுத்தாண்டா. தகுந்த சரியில்ல, நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு போனா என்ன நடக்கிறதா நடக்கா? அப்பா, முட்டி எல்லாம் கழுந்துருச்சு. மாம்ஸ், லெட்டர் ரெடி. மாம்ஸ், வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க. என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு. இந்தாங்க மாப்பிள, என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி காணோம். பொடிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவாலே ஐயா. தவாலே,
என்ன கடுதாசி, நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற மரியாதையை கையில கொடுக்கணும். ஐயா, சில வீட்டுல நாய் தான் லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மன்சாடு இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. சரி, கடுதாசி குடுக்கிறவங்க பாட்டு வீட்டு பாட்டு ரோட்ல கிழக்கு விற்கிறவெல்லாம் பாடிட்டு போறா, தவறு கொடுக்கற நான் பாட கூடாது ஐயா. சத்தம் ஐயா, பெருசு காது கேட்காது, அதனாலதான் சவுண்ட் விட்டு. சரி பாடி ஐயா. லெட்டர் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா, தம்பியா தான் இருக்கான். பிரிச்சு படி. மேட்டர் ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துருவானுங்க, நடுவீருவோம். உள்ளே ஐயா, லெட்டர் படிக்க சொன்னா கம்மன் நிக்கிறிய. தாத்தா சொல்லு, எவனோ ஒருத்த எனக்கு லவ் லெட்டர் எழுதி. ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்தியை காமிச்சியா? இப்ப ஏன் புத்தியை காட்டுறதுக்குள்ள மறு வேலையா சொல்லு, யார் இந்த வேலையை செஞ்சது? டேய் பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான், இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா? ஐயோ அம்மா, ஐயோ 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 அம்மா, ஐயோ ஐயோ நோ நெட்டியா, அடிக்கணும் ஆசியனா ஒரு சின்ன குச்சியில அடியா. என்னைய மரத்தை புடிக்கிட்டு வந்து அடிக்கிற? அடியே இங்க பாருடி, என்னடி கேட்ட? ட்ரங்க் ரூட்டா? இதுதான் ட்ரங்க் ரூட்டு. பெருச, நீ என்ன மெண்டலா? என்ன அடிய அடியான்னு பொம்பளை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? நான் ஆம்பளையா? ஆண்டி வாழ்ல கூடுது. ஓ, பேர ஆண்டி ஆப்பா. ரோட்ல ரெண்டு. ஐயா அம்மா, நிறுத்தியா? தபால் குடுக்க வந்தவன இப்படி அடிக்கிறீங்களே, கேட்க ஆள் இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன்ப்பா. அப்பான்னு சொல்லாதடா, தப்பா போறங்க. டப்பா டான்ஸ் ஆடுறா. அங்க நான் சாத்துங்க. அவங்கிட்ட சொல்லு. அம்மா அம்மா, ஐயோ ஐயோ ஐயா. அப்பா போடுங்க, நல்லா போடுங்க. அம்மா தாய் குடும்பமே, என்னமா சௌரியமா உட்காந்து டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி பாக்குறீங்க? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அம்மா கட்டியும் வாங்குறம்மா. என்ன என்ன சும்மா பையன் நினைச்சியா? கடுதாசி யார் எழுதுறானு உனக்கு நல்லா தெரியும். இது என்னது ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைலா கட்டி சுத்தி எல்லாம் அடிக்கிறேன்? மரியாதையா சொல்லிரு. உப்பு கண்ணம் போட்டுருவேன். ஓ, அது வேறையா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தோலை உரிங்க உரிங்க. என்னடா சொறீங்க சொறீங்க சொறீரண்டா? ஐயா, நானே உள்ளதை உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க, இந்த கடிதாசை வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்கிறீங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா, நான் உண்மையை தாங்க சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இவர் சொல்லிட்டாரு, நான் இந்த பொங்குடிக்கு லெட்டர் கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி தங்கச்சி? ஐயோ, ஆள்கார பரமசிவம் இல்ல, அவன் மக பொங்குடிக்கு எழுதுன, இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. ஏ பால் பரமசிவம், ஓ இனி அவன் வேற வந்து தட்ட போறானா? கிழிஞ்ச முடா, பாரி போல. மக பூங்கோடிக்கு இவன் காதல் கடிதாசு போட்டானா? என்னன்னு கவனி. வா, நம்ம தங்கச்சிக்கு காதல் கடிதாசு எழுதிருக்காங்களா? பொறுமையா இருக்க முடியாது. இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டால உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சே இல்லாம பண்ணிடுவேன். ராஸ்கல், இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? டேய் வாடா. ஏண்டா காது கிட்ட கத்த? வலிக்குதே? எனக்கு மட்டும் வலிக்கிறியா? சைலண்டா கத்துறா. அம்மா, மாமா, என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்தியே, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன கிண்டலாடா? அப்பவே வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குறுக்கால போய் தடுத்துட்டான். என்ன பூனையா? இவன் குறுக்கால வந்தா நீ வரமாட்டியா? சைலம் பார்த்தா வருவியா? சரி சரி, வாங்க போலாம். எப்படா வர்றது? மரத்தை புடிங்கிட்டு வர்றதா? அவுத்து விடுறா. எத கயிறியா? எப்ப அவங்க அப்புறம் இரு, முன்னாடி போய்க்கிறேன். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க?
இதெல்லாம் கொடுத்த உடனே நாங்க ஈன்னு பல்ல இழிக்க மாட்டோம். மரியாதை இதெல்லாம் இங்க எடுத்துட்டு போயிடுங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க மேடையில பாடினதை கேட்டதுல இருந்து நான் உங்கள்ட்ட சங்கீத கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு குருதர்ஷனே தான் இந்த வைரயதயம். உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இங்கிதமே தெரியாத உங்களுக்கு சங்கீதம் கேட்கதாக்கும். சங்கீதம் சங்கீதம்ங்கிறது கொஞ்சமாவது உடம்புல ஓடுற ரத்தத்துல கலந்திருக்கணும். உங்க உடம்புல எங்க ரத்தம் ஓடுது? பிராண்டியும் பிஸ்கியும் தானே ஓடுது. அப்போ நீங்க சங்கீதத்துல பெரிய கடல்னா நாங்க ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க பேசுறத கேக்குறப்போ உங்களை பாக்குறப்போ எனக்கு அருவெருப்பா இருக்கு. இதை வேணும்னா வெளியில தூக்கி எரிஞ்சிடலாம். ஆனா உன் இதயத்துல இருந்து என்னை எப்பவுமே வெளியில தூக்கி எறிய முடியாத அளவுக்கு உன்னை என்ன விரும்ப வைக்கிறனா இல்லையான்னு பாரு. காதலும் தேர்வெழுதி வயசான கிழவி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூட மாட ஒத்தாசை பண்ணுங்கிற நடப்பு பய மக்களுக்கு வராதே. பயவுள்ள இதுல ஆயிரம் மீன் இருக்கு. இதை கொண்டு நீயே போய் செய். ஊர்ல இருந்து பேரா வரானு தெரிஞ்சதோ காலையில இருந்து ரொம்பதான் பெடாத்திட்டு இருக்கீங்க. கிழவி என்ன வேற வேலை இல்லையா? உடனே புறப்படு. ரெண்டு பேரும் போய் இங்கிலீஷ் படம் பாட்டு வரலாம். வேலை வேலைக்கு ஆக்கி போடுறல தின்னுட்டு கலவனுக்கு மப்புதான். நடு வீட்டுல படுத்துக்கிட்டு காலாட்டம் வேறைய என்ன டான்ஸ்? ஏ படம் ஏ படமா? அப்படின்னா என்னடி போங்க பாட்டி. இது பாருங்க தாத்தா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இன்னைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. போங்கடி. நீங்க அக்கா தங்கச்சிக்க ரெண்டு பேரும் தான் நாலு கிழமையும் பாப்பீங்க. என் பேரங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி சரி அதை விடுங்க. நாலு சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நாலு மூலம் பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு டிவி சிங்காரத்து கமகமன்னு இருங்கம்மா. இப்படி வெறும் தலையோட இருந்த வரப்போறையும் பேரனுக்கு பிடிக்காதுடி. எனக்கு உங்க பாட்டி பூ வச்சாதான் ரொம்ப முக்கியம். பாது முகர திரும்பிக்க. ஆமா தலைவா ஒழுங்கா வந்து மசாலா அரைச்சு கொடுப்பா. இப்போ இந்த கேம் முடிச்சுட்டு வரேன். தங்கம் கேள்வியோட ஆசை பாத்தியா? ஏற்கனவே இங்க இருக்கிற ஒண்ணையே ஒழுங்கா சமாளிக்க முடியல. இந்த லட்சணத்துல இன்னொன்னு வந்து சேர போகுதா? அடங்க புராண சத்தியமான தம்பி வாடா வாடா வாடா. என்ன பெத்த ராசா, என் வீட்டு நல்லா சார் அவனை பார்த்து எங்களை எல்லாம் விட்டுட்டு போய் ஓடி போயிட்டியடா. பேட் சுமார் தள்ளி போ. அப்பத்தாடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அப்பத்தாவது முப்பத்தாவது கிரேன் மதர்னு சொல்லு. என்ன செடிய நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாங்க? சரி நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா மாப்பிள சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ். மாப்பிள இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை தூக்குன மாதிரி 1 செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சு எடுத்துக்க. ஆனா ஒரு பையன் மாப்பிள என்ன அவளுக்கு மாமா மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பயம். ஒத்த காலும் கையோட அலையறா, உன் கையும் காலையும் பாத்துக்க. என்னைய அவளுக்கு லுக்குறாளுக? இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சை எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சு போடுறாங்க. நான் போய் ரெண்டு பிச்சு திருட்டு வந்துடுறேன். என்ன என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமாண்டிக் லுக் விடுவ, டச்சிங் டச்சிங் பண்ணுவ, பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏமாப்ள முன்ன எல்லாம் பொண்ணுகளை பார்த்தா பாஸ் பார்வையில பாஞ்சு போவேன், இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற தைரியத்தை வர வச்சுட்டு கோமாப்ள. மாம்ஸ் ஏதாவது பம்பு வந்து பயமா இருக்கு, நீங்களும் வாங்க மாம்ஸ். அதே பயம் தான் எனக்கு இருக்கு. நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்ட. எனக்கு ரெண்டுமே முக்கியம். என்ன உடியா? அட ஆள உடியா. இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளிண்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சேத்தில் ஆடும். வா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்டைக்கா உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி அடடா அல்வா துண்டு இடுப்பு ஓ இடுப்பு. ஹே அழகா பத்து இகிச்சி பருப்பு இச்சி நெருப்பு. யோ இந்த கிண்டல் பண்ற வேலையில வேண்டாம். சரிங்க மெண்டல்
வந்துட்டாப்ல நல்லா ஊடி நேரம் புடிக்கிட்டு வந்து போகுது. வெத்தலையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத வாயெல்லாம் வெந்து போயிரும். ஆமா இப்ப மட்டும் ஒழுங்கா இருந்தா இந்த வாய் சரியா. பர்சனாலிட்டி பத்தி பேசாத பூங்கொடி. நல்ல நிலா வெளிச்சம், தோப்பு காத்து, இந்த நேரத்துல பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பாடுமா? பாடு. இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா? அது நான் செத்ததுக்கு அப்புறம் பாடுறான். ஒப்பாரி பாட்டு. எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம ஒப்பாரி கிப்பாரி. நீ பாடுமா. என்ன என்னம்மா சத்தம் சரியா வரலையே பாட்டு? நல்ல அமுக்கமா வரும். இல்ல இல்ல ஏதோ ரிப்பேர் அடிச்சு போல இருக்கு தாத்தா. கண்ணா அப்படினா நமக்குனா அப்படித்தான் வரும். இல்ல சும்மா இருங்க, பாட்டு கேட்கலாம்னு எம்பிட்டு ஆசையா இருந்தே அந்த பொட்டி இப்படி மோசம் பண்ணிருச்சே. ஐயோ பொட்டி ரிப்பேர் போச்சா? அஞ்சு நிமிஷம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துறேன். என்ன சொல்ற? இந்த நேரத்துல எவன்டா அவனுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? அதெல்லாம் இருக்கான சினிமா காரெல்லாம் அங்கதான் கொடுப்பாங்க. என்ன சொட்ட, நீங்க எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? அந்த சொம்ப தூக்கிட்டு வாய்க்காட்டு பக்கம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள வந்துடும். வக்கலி மார்வாடி கடையில் பொட்டியை வைத்து புட்டி போனால் போகட்டும் போடா. புட்டி தூங்குதடா, புட்டி கொஞ்சம் ஏறலடா, போனால் போகட்டும் போடா. எப்ப பார்த்தாலும் டொயிங்கு டொயிங்குன்னு பொட்டியில கை வச்சுக்கிட்டு என்ன கை வைக்க விடுறது? பெட்டிய மார்வாடி வெளியில இருக்காரு. எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, நான் வரேன். என்னாச்சு தம்பி? ஏன் தம்பி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வர்றதுதானே? நான் வரமாட்டேன். அரைச்சி உன்னையாரு கூப்பிட்டா ஓடு. பாப்பா நாயாவே மாறி தாண்டிவேன். நீங்க உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லைங்க, நான் இதை உங்கள்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஏன்னா பூங்குடி இதில் வாசிக்கிற மெட்டுகளை நான் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வரேங்க. என்ன வந்த பிள்ளை வாசலே நின்றுட்டு போகுது? சரி சரி, அதுக்கு என்ன வேலையோ, நீ உள்ள வா. சொல்லுங்க. உனக்கு எனக்கு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிடுச்சாகிற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம். வந்துட்டா முனியாண்டி விளாசி, பின்னாலே ஒரு சவாலு. உனக்கு அடுத்த வீட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல் தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேரம் மேட்டருக்கு வாயா. ஏனே இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னு அவசரம்? பின்ன எடுக்கிற என்ன கூட்டிட்டு வந்து எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு, அவங்ககிட்ட மீசி இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவு எடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுன்னு சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாயி மாயி, அது பித்த பாசம் இல்லடா ரத்த பாசம். ஓஹோ ஐ சி. என்ன பிரதர் தலம்மா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா அவர் சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுனே அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது அதுக்கு நேரங்காலன்னு வந்த சொத்துவத்தை பிரிச்சுதான் ஆகணும். தவால வர வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாருமா மண்ணா இருக்கு மண்ணாருமா ஒன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ படிச்சிடலாமே.
தெக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீசமுறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணையே மீசமுறுக்கிக்கு. சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குதான் நோண்டி விட்ட கண்ணா. இன்னொன்னு விட்டுட்டீங்க. விடுவினா ராசா, எனக்கு தெரியாதா பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு என்ன இளஞ்சோடி பிரிக்க போகிறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா, கிட்ட போய் பாரு. அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகளா? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க, ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய வார வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு வார வஞ்சனை பண்ண மாட்டானே, எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் கரெக்டாயா? ஆனா வீட்டுல இருந்து அத்திப்பழம் பிரிக்க மாட்டீங்களா? அட சண்டா, அத்திப்பழம் வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லி இருந்தா பிச்சு வாயில் போட்டு போயிடா. அந்த நிக்கிறாங்க அவ்வளவுதான் சொன்னேன். ஓ, இதுங்களா பொண்ணுங்களை சொன்னையா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு சின்னவையா இருக்கு? மூத்தவோட மூத்த வரதுக்கிட்ட, சின்னவோட சின்ன சொத்த பிரிக்கிறவன வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிறவன நான் வச்சுக்கிறேன். அங்கெங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான் தெரியும்ல? அவளுக்கு ரெண்டு பேரும் எனக்கு தான். அவளுக்கு தவ வைத்து கொடுத்த வர மாட்டேன். அம்மா, ஏண்டா இது குடும்பமா விளங்க மாட்டாதே? அப்பா, நீ முருகே மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளி போயிருவேன். நாங்க ஆத்தக்கரில் உட்காந்து பிள்ளை அருவா இருக்கணுமாக்க. உட்காரு. இவளுக்கு ஆத்தாளையும் நான் தான் பெத்தேன், அவங்க அப்பனையும் நான் தான் பெத்தேன். அவங்க எல்லாம் உசுரோட இருந்திருந்தா கூட இந்த கிழவி மாதிரி இம்பிட்டு பாசத்து கொட்டி வளர்த்திருக்க மாட்டாங்க. டேய் பேராண்டிங்களா, கிழவி புலம்ப ஆரம்பிச்சுட்டா இனி நிறுத்தவே மாட்டா. இத பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நான் எடுக்கிறதா முடிவு. மூத்தவனுக்கு தங்கத்தையும் இளையவனுக்கு பூங்கரியும் கட்டி வைக்க போறேன். இதுல எந்த மாத்தமும் கிடையாது. செத்த மண்ணோட மண்ண மடிவமே தவிர நீங்க எல்லாம் நினைக்கிற ஆசைக்கு மட்டும் நாங்க படியவே மாட்டோம். நீங்க உங்க பேட்டிங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா இவங்களுக்கு எங்களை கட்டி வைக்கணும்ங்கிற எண்ணத்தை மறந்துடு. நாங்க ரெண்டு பேரும் இவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோன்னு உங்க மனசுல நியாயமா பட்டுச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி நாங்க ரெண்டு பேரும் உயிரோட வாழறதுக்கு உண்டான முடிவை சொல்லுங்க. இவளுக்கு சொல்றது சரியாத்தான் இருக்கு. பேசாம வேற மாப்பிளைய பாத்துற வேண்டியதான். என்ன டிக்கெட்டுக்கு ரூட் மாதிரி போயிருச்சு. தாலி கட்டுறத தள்ளி போட்டுட்டு பேசாம சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்ன. நாம ரெண்டு பேரும் முட்டிட்டு இருந்தோம், குட்டி அவனா விட்டுட்டு போயிருவானு. வா, ரெண்டு அவன் ஸ்பேக்க போட்டுட்டு. இல்ல ஐயா, என் குழந்தை பசியில ரொம்ப நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் பால் கொடுத்துட்டு இருந்து வேலை பாக்குறங்க. இந்த பார் கருப்பாயி, சேத்துல இறங்கி வேலையை பாரு. கூலியை நான் குடுக்கறேன், அதை விட்டுட்டு உன் குழந்தைய கொஞ்சம்னா குழந்தைய தூக்கிட்டு நடைய கட்டு. மனுஷனா பிறந்தா நெஞ்சில கொஞ்சமாவது ஈரா இருக்கணுங்க. வெள்ளையும் சொல்லியுமா வேட்டி சட்டையை கட்டிட்டு தெரிஞ்சா மட்டும் பெரிய மனுஷன் இல்ல. மனசும் வெள்ளையா இருக்கணும், அதுதான் பெரிய மனுஷன் கழகு. இம்புட்டு விட்டாரம் பேசுறிய, நீ வேணா வயல்ல இறங்கி களையடு, அவ வேணா புள்ளிக்கு பால் கொடுக்கட்டும். போய் வேலையை பாப்பியா, இங்க வந்து தர்ம நியாயம் பேசிட்டு தெரியற. ஏமா, நீங்க போய் வேலையை பாருங்கம்மா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். அழகு செல்லும் என்ன பண்ணா முதலாளி, என் குழந்தை கண்ணாசுன்னு தூங்குறதுக்கு தாய்ப்பால் கூட தேவையில்லை, பூங்கொடியோட பாட்டு ஒண்ணே போதுங்க. ஆமா, இந்த அம்மா பெரிய கொல்லங்குடி கருப்பாயி, இந்த அம்மா பாடுறத கேட்டு மரம் செடி கொடி எல்லாம் கண்ணாசுன்னு தூங்க போறதாக்கா. போய் வேலையை பாரு. வந்துட்டாலுங்க போல பத்த பொம்பளைங்க. தன்னண்ணானே தன்னண்ணானே, தன்னண்ணானே தன்னண்ணானே, தன்னண்ணா தன்னண்ணா தன்னண்ணா. கண்ணழகே கண்ணழகே, முத்தழகே முத்தழகே, கலைமாறும் தோழகே, தமிழ் கம்பன் பார்த்தழகே. உள்ளன்னு நான் தரவா பாட்டோடு நீ தூங்க, மயிலொன்னு நான் தரவா தொகை மேல நீ தூங்க, மடி மேலே தாளாத்த மகனா நீ வருவாளா, மேல சீராட்ட செந்தல் தருவானா. கண்ணழகே கண்ணழகே, முத்தழகே முத்தழகே. என்ன மலைச்சு போய் நிக்கிற,
உனக்கு தான் பாட வரும்னு பொல்லா வகுசு பண்ணிட்டு இருந்தியே, இப்ப பாத்தியா உன்னை விட ஒசத்தியா பாட ஆள் வந்தாச்சு. தெரிஞ்சுக்க தம்பி, சும்மா சொல்லக்கூடாது தம்பி, பாட்டை அசத்திட்டீங்க போங்க. இல்ல இல்ல பெரியவரே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இந்த அளவுக்கு பாடுறதுக்கு காரணமே பூங்குடிதான். என்ன பக்கத்துல இருந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. ஆனா தூரத்துல இருந்து இவ்வளவு கத்துக்கிட்டோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குருவே பூங்குடிதான். நடத்தோரியா காதி கிராஃப்ட் வெட்டிய தள்ளுபடியில வாங்கி கட்டிட்டு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் கோயில் மாடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கீங்களா? என்ன தைரியம் தான் பொண்ணு கேட்டு வந்திருப்பேன். இங்க பா, நான் அதிகமா பேச விரும்பல, மரியாதை இந்த இடத்த காலி பண்ணிரு. ஒரு எட்டு உள்ள எடுத்து வச்ச நடக்கிறது. உங்க ஊருத்தலுக்கு மிரட்டலுக்கு நாலு எழுத்து படிக்க தெரியாதவங்க என்ன பயந்துகிட்டு சாகலாம்? பாத்தியாரையா, நல்லது கெட்டது தெரிஞ்சவரு, நாலு எழுத்து படிச்சவரு. ஆமா, உங்க பாச்சாவன்னு அவர்கிட்ட பழிக்காது. நீங்க உள்ள வாங்கய்யா, அவங்க இருக்காங்க நாலாம் ஜாதி பயலுக. பொண்ணு பாக்குறேன், கண்ணு பாக்குறேன்னு இந்த வீட்டுல எவனாவது கால் வச்சீங்க வாகம் தருவேன். எடுபட்ட பயல்களா, எடுபட்ட பயல்களா. பாட்டுக்கு ஒரு பெக்குத்துக்கு ரிலாக்ஸ் ஆகட்டும். உனக்கு மண்டையில முடிதான் அரசு தொழிஞ்சு மூளையே இல்லையா? அவங்கதான் பொடி பயலுக தறிகட்டு போய் திரிகிறாங்கன்னா நீ அவனுக்கு புத்தி சொல்றத விட்டு விட்டு நீயும் குடிச்சு கும்மாளம் போடுறீங்க. அறிவு இருக்கா? கலவா முக்காடு போட்டுக்க, முக்காடு. வண்டி வந்திருக்குடா, பாராளுமன்ற கவுந்துருச்சுல, நம்ம காலை புடிச்சு ஓட்டு கேட்க வந்திருக்கானுங்க. முக்கையா, வாதியார் கையை வெட்டினதுக்காக உன் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஓ காமெடி பண்ணாதீங்க, எல்லாம் மாமியார் வீட்டுல சொல்றேன். வா, ஏதோ மாமியார் விடுங்களா, அங்கேயாவது பொண்ணுங்க நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். தம்பி, நான்வது பொண்ணு பார்க்க வந்தவனுங்களை கையத்தான் வெட்டினேன், என்ன பண்ணுவேன்? தலையவே வெட்டுவேன். ஆ, தம்பியுடைய ஆண் படை கஞ்சான். ஃபாலோ மீ. ஏ பெருசு, வேதனைப்படாத, அண்ணனுக்கு ஜாமீன் எடுத்துடுறேன். புறாவே சின்ன புறாவே, சிறகுகள் விரிக்கலையா? உன் பேச்சு கேட்கவே என் இதயம் வாழுது, உன் சுவாச காற்றிலே என் இதயம் துடிக்குதே. மறந்தேன் மறந்தேன் என் தாயின் அன்பையே மறந்தேன், நினைத்தேன் நினைத்தேன் என் காதலி அன்பை நினைத்தேன். கேட்கவே என் உயிரும் மாறுதே,
என் சுவாச காற்றிலே என் இதயம் துடிக்கிறே கண்ணாலே பேசி பேசி காத நெஞ்சம் தாங்க முடியலையே சின்ன புறாவே சின்ன புறாவே சிறகு விரிக்கலையா சின்ன புறாவே சின்ன புறாவே இதய கீடமில்லையா செலவு பண்ணி வைரத்திலேயே ஒரு இதய செஞ்சு வச்சிருந்திய அது பத்திரமா இருக்குல்ல ஏ மாம் அந்த மண்டேலா பயிருக்கு தெரிஞ்ச சுட்டுவான்ப்பா மாம்ஸ் அந்த வைரம் எடுத்து பூங்கொடிட்ட கொடுக்க சொல்லி மண்டேலாட்டதான் கொடுத்து வச்சிருக்கேன் ஐயோ அவங்கட்டியாப்பா நீ கொடுத்த அவன் பக்கத்துல படுத்துங்கிறவன் பாய உருவிட்டு போய் வித்து திங்கிறவனாச்சே இந்நேரம் எந்த மாறுவாடி அடையில அடகு வச்சிட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எலும்பு கடிக்குதோ அந்த வாய் ஏப்பா அத நீயே கொடுத்துரு கூடாதா இல்ல மாம் பூங்குடிட்ட ஏற்கனவே அதை கொடுக்க போய் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டா திரும்பவும் அதை கொண்டு போய் அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாது மாம் என்ன
நீ சாயங்காலம் பாக்கியம்மட்டு பக்கம் வர சொல்லு. வேரோட அழிச்சாதான் அவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இனிமே நம்ம நிழல் கூட அவன் மேல படாம இருக்கிறதா நல்லது. வேரோட அழிச்சாதான் அவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இனிமே நம்ம நிழல் கூட அவன் மேல படாம இருக்கிறதா நல்லது. இப்ப என்ன ஆச்சு? ஏன் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க? யாருக்கு வெறி பிடிச்சிருக்கு? யாருக்கு வெறி பிடிச்சிருக்கு? எனக்கா? ஏன் சொல்ல மாட்டேன். எல்லாம் ஒன்னால. ஏய், நான் ஏதோ ஜாலியா தனியா இருந்துகிட்டு இருந்தேன். உன்னை யாரு அங்க வர சொன்னது? ஏன் உன் முட்டை கண்ணை வச்சு இப்படி கொள்ற? எல்லாமே போய் நடிச்ச நடிச்சீங்க. ஒரு நாளைக்காவது ஜாலியா இருக்கலாம் தான் புரிஞ்சுதா? என்ன காதலிக்கிற முதல்ல இந்த கேஸ்ட் கேள. நல்லா கேட்டீல்ல? இனிமேலும் என்ன காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ற சொல்ல மாட்டியா? இப்ப மட்டும் இல்லைங்க, நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை தான் காதலிப்பேன். உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்னை காதலிச்சு என்ன குத்தி முதல்ல நீ என்ன மறக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும்னா இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணியே ஆகணும்.
அதை விட்டுட்டு நீங்க எனக்கு கிடைக்கலன்னா உயிரை விட்டுருவேன், அது இதுன்னு பிலிம் காட்டினேன், அதுக்கெல்லாம் மனசிறங்குற ஆள் நான் இல்ல. நீ எப்ப கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நமக்கு இருக்கிற பிரச்சனைய இவகிட்ட நேர்ல சொல்ல போய் இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டானா, இவகிட்ட பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். ஆமா, வீட்டுல இல்லைன்னா தோட்டத்துல தான் இருக்கணும். மாப்பிள மாப்பிள ஏ மாப்பிள ஏ மாப்பிள அங்க போக மாட்டான். ஏ மாப்பிள அட மாப்பா, நான் இங்கதான் இருக்கேன். வர வர உனக்கு டகாட்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. வெளில பாத்தியாமா, பின்னால் நின்று சுரண்டி கூப்பிடுறான். இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கேன், ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீ ஏதோ பேசணும்னு நினைக்கிற, நான் போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லவ் டெவலப் பண்ணுங்க. டேய், சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு, நீங்க டெவலப் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்கா, 101 கோடிக்காவது வாங்க. என்ன இவரு நம்மளே சுத்தி சுத்தி வருவாரு, இப்ப நாம சுத்தி சுத்தி வந்தா கூட விலகி விலகி போறாரே. இப்ப எப்படி சமாளிக்கிறது தெரியல. ஒருவேளை நம்ம கிண்டல் பண்ணத நினைச்சு பேச பயப்படுறாரோ, அத நம்ம சந்திக்கிறதுக்கு வரலையோ. இவர் தான் பேச மாட்டேங்கிறாரு. பேசாம நாம பேசிட வேண்டியதுதான். அத்தா, என் பேத்திக்கு ஒண்ணுமில்ல குணமாயிரும்ல. உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வேறோ அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல. குணமாயிடும். ஏய் வளவரைய, அண்ணே இதுல வரல, அதல பாத்துக்கறேன். அண்ணே இவங்க செக்அப் பண்ண பண்றேன். ஏய் லூஸ் பையல மண்டையில என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி. எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது கண்டுபிடிச்சிரும். இங்கிருந்து வராருல, அதான் முன்னே வச்சிருக்கேன். ஏய் மண்டையில, எஸ் ஆல் தி செக்டே செக்டே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ, உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ, குண்டு நீங்களே வச்சுக்கிட்டாத்தான். மனசுல பெரிய மந்திரின்னு நினப்பு. ஓ, அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அதா இந்த கேண்டர் உயிர் அவளை கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ, இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்ட வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டே, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ, மருத்துவச்சி. முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்க வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க, எல்லாம் செக் பண்ணியா? இது எல்லாம் பாக்குறது இல்ல நீங்க, அந்த ஓரடம் கிளவிதான். அதை நீ பாக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கான், டேக் இட். அட, எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்க தான பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. என்ன பாட்டி, என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்னத்த பெருசா வேண்டிக்க போறேன், உன் தாத்தனுக்கு உன் மாமங்களுக்கு நல்ல புத்திய கொடுன்னுதான். சரி வாங்க போலாம். அங்க வருங்க, வராங்க. ஏய், இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது. நம்ம ரெண்டு பேரும் தோலையை உரிச்சு செருப்பு தேச்சு வித்துருவாடா. அதுதான் ரமு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், நீ ஐடியா மண்ணண்டா. தபாலு பேச்சு தொடங்க, பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறோம் நீங்களே. அது ஏன் பேந்த பேந்த முழிக்கிற? அத்தா, உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்குங்க. அக்கி அதான்டா, வாய் சிக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க இந்த ஆப்பாட்டி. என்னடா இது? அச்சோ, அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா, இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ, எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. யார் வரைவா? ஏன் மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கா? சீ போப்பா, ஏன் வயசு பையன வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேல்டு பாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடறமில்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறமில்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல,
நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா, நீ அவனை வர சொல்லு. என்னுடைய உணர்ச்சி, உயிர், மூச்சு, இதயம் எல்லாமே உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன்னை ரசிச்சு எழுதின கவிதையைத்தான் என்னால் அழிக்க முடியுமே தவிர என் மனசுல இருந்து உன்னை அழிக்கவே முடியல. பூங்குடி, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நிராசையாச்சு. உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ற சுகமே என் வாழ்நாள் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன். உன்னையே சுத்தி சுத்தி வந்தனா உன்னை விட்டு ஏன் விலகி விலகி போறங்கிற காரணத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறேன். உலகத்துல காசு கொடுத்து எதை வேணும்னாலும் வாங்கிடலாம்னு வாழ்ந்துட்டு இருந்தனா உண்மையான காதலை மட்டும் பாசத்தால தான் வாங்க முடியுங்கிறத உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். மாப்ள பாத்தீங்களா, ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இருங்க வர்றேன். ஏய் மாப்ள, ஏய் மாப்ள, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நடுவு விட்டுறாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது ஆ ஓ ஏ அப்படின்னு நெளி, உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி கேட்ட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டல்ல, இப்ப நீ வரையலன்னா நான் வரைஞ்சிருவேன். நீ வரைஞ்ச குரங்குதான் வரும், சிங்கம் வராது. சும்மா இரு ஐயா. நீ வாயா என்னங்க, நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வயசு பொண்ணு முதுகுல நான் கூட முதல்ல அப்படித்தாப்பா நினைச்சேன், ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. வாப்பா ஐயா வாப்பா, இந்த பாரு, இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குற. கையுமா இதென்ன கைய காலா நினைக்கிறது, மூக்க நாக்கா நினைக்கிறது, என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது? இந்த கைய காலா நினைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போவா? நீ சும்மாடா, இந்த பொம்பளை ஊருக்குள்ள நம்பி விடுறது கேட்டா பல முடிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கடந்து தவறியே, நீ சும்மா கடா. நீ வாப்பா. அது முடியாதுங்க. என்னப்பா இவ ரொம்ப பிகு பண்றாமா? வாங்க வா சர்க்கஸ் கம்பெனி போ. எனக்கு தெரிஞ்ச சிங்க ரெண்டு இருக்கு, கொண்டு வந்து பொண்ணு முதுகுல பிராண்டி. ஐயோ இந்த லொள்ளு தானே உன்ன விட்டு போகாதுங்கிறது. அப்பா வா. இல்லமா இப்ப நீ வர முடியா இல்லையா? முடியாது. இப்போ என்ன பண்ண போற? போடா இந்த கிளண்டன் சொல்லிய கேக்கல, மண்டல பேசிக்கிறா மரியாதை. அந்த பையன் வர்றதையும் கெடுத்து போடுவீங்க போல இருக்க. சரி வர. ஒத்து விட்டா வாடா. வாங்க வாங்க. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டேய் மாப்ள, என்ன ஓவியர் இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்திலிருந்தே இந்த சொல்லதாண்டா, போனமா வேலையை முடிச்சுமா வந்தமான்னு இல்லையே, என்ன அவன் முதுக பாத்துட்டே உட்காந்துருக்க? டேய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கரணி மாதிரி ஆக்கிறாத. கிழவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சும்மா லவ லவன் குலைக்காம ஓரமா போய் நில்லுங்க. ஏக்கமாதானே உட்காந்துருக்கேன், இன்னும் என்ன தயக்கம்? நீங்களா? ஆமா நான் தான். ஏ நான் வரக்கூடாதா? லவ்வுக்கு மட்டும் ஐடியா வெரைட்டி வெரைட்டி கேட்டேன், லவ் ஒர்க் அவுட் ஆகணும்னு என்னை தனியா கலட்டி விட்டுட்டு உன் கணவரை பார்த்து பொம்பளைங்க பார்த்து ஆம்பளைங்க சேர்த்துட்டு வந்து ஆடுற. இப்படி எல்லாம் உன் கணவர் வரும்போது நான் வரக்கூடாதா? நானும் தான் வருவேன். கரெக்டா ஆடுறதா? சிணுங்கி போல தொட்டா சிணுங்கு நாளே சித்தார சித்து குருவி என்ன விட்டா போதும் சித்தா பார்த்து நாளே சித்தால தொட்டு மருவி சின்ன பொண்ணு ஊட்டி விடவா. தொட்டா சிணுங்கி போல தொட்டா சிணுங்குறாள் சிட்டான சிட்டு குருவி என்ன விட்டா போதும் சிட்டா பறக்குறாள் சுத்தால தொட்டு மருவி. ஆ
பாகிஸ்தான் அதிபர் முஷரப்பு போற ஆடு மாதிரி மாலை போட்டு நிக்கிறேன்னு சொல்ற அண்ணே. உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருன்னு அதை வச்சு நான் பாத்தியா பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான், அதை நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா. ஆனா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சரி அப்படி எல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே. நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்கு பாரு. அண்ணா அவரை சொல்லி என்னென்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் தெரியல. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா அண்ணா. எனக்கு இருக்கிற தோட்டம், துறவு, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பார்த்து உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே. ஏய் கிண்டா, என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ் என்ன முக்குற? டீமர் கூட சந்தோஷமா இருக்க கூட உரம் கொடுத்தலையா அண்ணே? எங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் இருக்கு, நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே. 100 ஆண்டு சொந்தம் வந்து சொல்லுங்க. ஏண்டா அவன் என்ன பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான்? சரி விழுங்க, 100 ஆண்டு வாழுங்க. மாப்பிள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே,
இந்த ஒலமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பியே, இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அமைதி அமைதி கணக்கு புள்ள, மக்களுக்கு எல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வாய்யா. கணக்கு பிள்ளை இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு ரெண்டு பொண்டாட்டியாம் ஐயா. ஆஹா, இவனுள்ள ஒரு சரியான ஆண்மகன். ரெண்டு பொண்டாட்டியை வச்சு சமாளிக்க முடியலையா? ஒரு பொண்டாட்டியை நீ எடுத்துக்க ஐயா. பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை ஐயா. கேஷியர். ரெண்டு பொண்டாட்டி என்ன, நாலு பொண்டாட்டியோட வாழ டேக்கே. எல்லாருக்கும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மிதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம், என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கப்பிள்ளை கணக்கப்பிள்ளை, டே டப்பா தெரியா, அது என்னன்னு போய் பாடுறா. இரு நானும் வர்றேன். டே டப்பா, என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற? உள்ள ஒன்று செத்துக்கிட்டு போய் போடா. பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தே நீ யார் குழந்தே, யார் குழந்தே நீ யார் குழந்தே? என்ன தக்கா ஆன செத்து போச்சுலையா? என்னது யானை செத்து போச்சா? இந்த பொத்தோடனே யானையே செத்து போச்சு, தகுனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு ஐயா. நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு, என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரையா நீ? நான் கிருஷ்ண வம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்ன தெரியும்? ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கலையா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயரும். என் குழந்தைக்கு மேல ஆடையா, இத நான் வளர்க்கிறேயா? நீ கிளிண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலே இவனை நீ கைவிட்ட கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும். புடி கைய அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம்? இவனை கையில புடிச்சு கொடுத்தாருல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா யானை போச்சுல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி, இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? பாரு, உன் கதையை நான் வீட்டுலதான் கேப்பேன். வா போலாம். வானவரையா பாடு. ஒட்டி பாடிடி பெண்ணு, தூக்கம் போடிடி கண்ணு, தேவர் காலடி மண்ணு. அப்படித்தான்டா ராஜா. தக்க தச கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன். நீ என்ன பேர்னா? எட்டி மிதிச்சனா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அத்தை காசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற, என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்ன உட்கார வச்சு கவனிச்சிருவேன். என்ன விளையாடுங்களா நீங்க? பாப்பிள என்னடா அது புடுற சவுண்டு? அங்கில ஊத்துருக்காரு. என்னது மாமா? மாமா என்னமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேனே. இல்ல குதிரை வண்டி அனுப்பியிருப்பேனே. என்கிட்ட ஃபோர்ட் வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்று பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்பிள. நீங்க சொன்ன மாதிரிய என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன், அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒன்னு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? பேசிட்டு இருக்கல பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சுல இருந்து உங்க பேர எல்லா கட்டமைப்பையும் விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். பாஸா? எஸ். அவர் என்ன கொள்ளை கூட்ட தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கையில் ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ் பீங்க, ஓகே பாஸ் பீங்க. நான்சென்ஸ் மாமா, அதெல்லாம் அல்ல. மாப்பிள்ள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க, மிச்சத்தை மாப்பிள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க. தாத்தா என்ன சொல்லாம கொள்ளாம எப்பா நீங்க? தாத்தா இப்பதான் போ வந்தேன். சென்டிமெண்ட் உன்னதான் பாக்கணும்னு ஆசாசே வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்களும் பார்க்க முடியுமாப்பாடா. பேராண்டி நல்லா இருக்கீங்க தாத்தா? நான் நல்லா இருக்கிறேயா, நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ ஏழையோ பணக்காரியோ, என் பேரை திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால
அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஆமா, இந்த விஷயத்துல மாப்பிள்ள ஜெட்டுனா நீங்க ராக்கெட், அப்ப நானே நீ ஜாக்கெட். என்னங்க சுத்தி சுத்தி பாக்குறீங்க? லொகேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, வேற இடத்த பாத்துறேன். நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ சின்ன பப்பா மாதிரி நொய் நொயின்னு அழுதுகிட்டே இருக்க, விட்டேன்னு வச்சுக்க, செவளி பிஞ்சு போ. உனக்கே அசிங்கமா இல்ல? பொண்ணுங்கிட்ட போ, வீரத்தை காமிக்கிறேன். வந்தான் பாரு, உங்களுக்கு கரெக்டா மேட்ரு ஒரு கோட்டை நல்ல கன் மாதிரி வந்து உடச்சு விட்டுருவானுங்க. வாமா காதல் மன்னா, என்ன ஜாக்கி சான் மாதிரி பறந்து பறந்து அடிக்க போறியா? அப்புறம் இவர் தான் சிங்க வரைஞ்ச ஓவியராக சட்டையை பாத்தியா? மாரியாத்தா கோயிலுக்கு தீச்சு எடுக்க போற மாதிரியே எப்படி கண்டுபிடிச்சுன்னு பாக்குறியா? அதுதான் நம்ம டேலண்ட். இப்ப பாரு, வசமா ஆப்பு சொல்றேன். இவ்வளவு பத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு, பயம்லாம் வர்றானே. அப்பா என்ன தலையெல்லாம் சும்மா கின்னு இருக்கு? அப்பா சாமி ஐயோ, நீங்க இங்க இருக்கீங்களா பிரதர்? ஹலோ பிரதர், இப்ப உங்களுக்கு திருப்தியா? எப்பா நீ நினைக்கிற மாதிரி பெரிய வில்லை இல்லப்பா. சும்மா சின்ன வயசுல சினிமாவில் நடிக்கணும்னு ஊரை விட்டே ஓடி போடுவேன், அங்க சான்ஸ் கிடைக்கலையா? வேற வழியே இல்லாம இவங்கிட்ட வீட்டுல சும்மா உடாது விட்டுக்கிட்டு இருந்தப்பா. நீ நினைக்கிற மாதிரி ஆளுலாம் இல்லங்க பிரதர். அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு பெரிய மீச? கவலைப்படாதீங்க பிரதர், என்ன பாவி, விடவே மாட்டேன், ஓடிடுறப்பா. ஏதோ ஒரு தர்மா சொல்லி அட்மிட் ஆக வேண்டியதான். உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுல இன்னும் சந்தோஷம். உங்க பேத்தி தான் என் பேரனை திருத்தினான்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கே கூட்டிட்டு வந்து யாரு? கிரீண்டன் திருத்தா முடிவுனா? நானும் சேர்ந்தேன் திருத்தினேன். நீ எங்கடா திருத்தின? பாக்கெட்ல இருந்து திருடுன. அப்பா சாமிகளா, உங்க விளையாட்டெல்லாம் வெளியில கொண்டு வச்சுக்கங்கப்பா, நல்ல காரியம் நடக்கும்போது தோண தோணும். இந்த மாதிரி பெரிய இடத்துல சம்பந்தம் நடக்க போறத நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, சொல்லு. இந்த பேத்திகளை கட்டிக்கிறதுக்கு என் பேரனுக்கு தான் கொடுத்து வைக்கல. சும்மா இரு, உன் பேரனுங்களை பத்தி தான் ஊரே நாறுத. அது இதுன்னு எதையாவது சொல்லி இதை கெடுத்துப்படாத. தட்டு மாத்திக்கிறதுல பூரண சம்மதம். ஏய் கிளம், இந்த பூர்ணம் சம்பூர்ணம் ராமாயணம் இது எல்லாம் விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. டேய் மண்டேல தட்டேடு, இந்த கொண்டு போ. டேய் என்ன அவனை வித்துட்டு வர சொல்றா? டேய் தட்டை இங்க கூடுறா, அங்கே தட்டை கொடுங்க. ஐயோ கை நடுங்கி கீழே போட்டு தட்டை உடைச்சிரும், ஆதார் கார்டு கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் நல்ல பேர் பாத்தியப்பா, நான் சொன்னா நம்ப மாட்டேனே. அங்க பாரு, கொஞ்ச நேரம் ஏன் இப்படி என்ன பாக்குறப்பெல்லாம் பயந்து பயந்து போறீங்க? பயமா? எனக்கா? சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருங்க, நமக்கு தான் நிச்சயம் பண்ணிட்டாங்களே, இனி என்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட்டா எப்படிங்க? ஓ பேசலாமே, நிறைய பேசலாமே. ஆனா என்ன பேசுறது? நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க. நான் உங்களை முதல்ல பார்த்தப்போ நீங்க ராவணன்னு நினைச்சேன். ஆனா என் மேல உங்களுக்கு காதல் வந்த உடனே நீங்க ஸ்ரீராமன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் என்னை விட அழகா பாடுறீங்க. நாம ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு காரணமே சங்கீதம் தான். நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச சங்கீதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க விளையாட்டுக்கு சொல்ற வார்த்தைகளை கூட தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. சும்மா நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். விளக்கு அணைஞ்சிரு போது, முதல்ல அதை பாருங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபம்,
எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் உம்மன் இருக்காரு? இவரை சந்தோஷப்படுத்த என்ன பண்றது? I'm not afraid.
என்னை ஏன் வெறுக்கிறேங்கிற காரணம் எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல விவரமா எழுதியிருக்கேன். இன்னைக்கு என்னானாலும் பரவாயில்ல, நேர்லயே உங்ககிட்ட வந்து கொடுத்துறேன். பூங்கடி, என்ன பாட்டி? ஒரு நல்ல சினிமா பாட்டு ஒண்ணு பாடுமா. என்ன பாட்டு? அதான் நெஞ்சின்னிலே நெஞ்சின்னிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே ஜீவந்ததே என் மஞ்சமே கல்யாண கிண்டல் பண்றீங்களா? நான் எங்க கிண்டல் பண்ண, நீ பாண்ட உண்ண முதல் முதல்ல உன்னை பொண்ணு பார்க்க வந்தனே அந்த ஞாபகம் வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன புடிச்ச சந்தோஷத்துல ஜன்னல் வழியா அவன் பாட்டி ஆடிக்கிட்டே ஒரு பாட்டு பாடினான். நீ ஆயிரத்தில் ஒருவன். ஐயோ, இந்த தம்பி எப்ப வந்துச்சு? ஏன் தம்பி வெளியிலே நின்னுட்டீங்க? இந்த கிழமை எப்பவும் இப்படித்தான் ஏதாவது லொல்லு பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னப்பா திடீர் வந்திருக்கிற, ஏதாவது விசேஷமா? அறிவு இருக்கா? இது கூடவா புரியல. பூங்குடிய தம்பிக்கு தானே நிச்சயம் பண்ணிருக்கோம், சின்னஞ்சிறுசுங்க பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கோம். இது கூட புரியாம எங்க வந்தீங்களா? ஆளப்பாரு தம்பி, நீங்க வாங்க, நான் காப்பி போட்டு எடுத்து வரேன். சேர் எடுத்து புரியுது தம்பி, இருக்கு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, அதுக்கு போலீங்க. இதுக்கு போயிட்டு தம்பி, அதுக்கு தான் போனேன். ஆனா சேர் போடலாம், கிளவி திட்டு வாடி உட்கார். இல்ல பரவாயில்லங்க, பரவாயில்லங்க. இருந்த பால் எல்லாம் பூனை குடிச்சிருச்சுங்க. நீங்க நம்ம பால்கார மாட்ட போய் கொஞ்சம் பால் வாங்க. என்ன சொல்ற? என்ன பால்காரமா பால் கறந்து வச்சிருக்க, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற? சரி பிடிங்க. ஆமா, இனி நான் போய் பால்கார மாட்ட பால் வாங்கி அதை கொண்டு வந்து காபி வச்சு நாம எல்லாம் குடிச்ச மாதிரிதான். இந்த புடி தம்பி, பக்கத்துல ஒரு காபி கிளப் இருக்கு, அங்க போன கிளவி விட காபி நல்லா வைப்பா, வா போய் குடிக்கலாம். நீ பாட்டுக்குள்ள வந்த பூங்குடி எங்க போயிட போற? கல்யாணத்துக்கு அப்ப நீ தான பாத்துட்டு போற. வா வா, நான் கூட பிடித்தா உன் வயசுல பாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருந்த. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ஓ கெக்கு ஏறுதே. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவரே தொழிலாளி. வெக்கம் போனதே. உனக்கு எப்ப வெக்கம் இருந்தது? பிறக்கும் போதே வெக்கத்தை விட்டுட்டு தாண்டா பிறந்த. எச பாட்டு பாடுறியா நீ? மாமா பண்ணிடுறா. மாமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு சொல்றேன், கேட்காம போயிட்டே இருக்கீங்களே. என்னையா முக்கியமான விஷயம்? நாட்டுக்கு நீ நல்லது பண்ண போறியா? இதுக்குதான் இந்த சின்ன பையனோட தான் சேரக்கூடாதுங்கிறது. ஏன் இமேஜே ஃபைல் ஆகுது? ஏய் அவுச்ச முட்டை மூஞ்சி, உனக்கு இமேஜின்னு ஒண்ணு இருந்து அது ஸ்பாயில் ஆயிடுச்சா? யாரோட சின்ன பசங்க என்ன? என்ன பிச்சிருவேன் விசில் என்னடா ஜாயிண்ட்? ஒண்ணு நீ முன்னால விசில் அடி, இல்லன்னு நான் அடிக்கிறேன். நீங்க அடிச்சுங்க. அவன் நீங்க திருந்தவே மாட்டீங்களா? என்னைய சொல்றது கேக்குறது? ஐயோ முன்னாடி போயிட்டா நல்ல கட்டியெல்லாம் முடிச்சுமா ஊடியா? மாமா, மாமி சிரிக்காமல் கோவா பாய விரிச்சா பால் கோவா. தெரியுமா அல்வா கண்டி கு
கொடுக்கிறாளே நான் விவரம் தெரிஞ்சு ஆளுதான்னு தெரியுமா உங்க அக்கா மக புதுசு அவ போட்டு இந்த ஊரு மவுசு உங்க பண்ணி பிரிக்காமல் கோவா பய விரிக்கா பால் கோவா காலத்துல அத்தைய பார்த்தேன் அப்பவே அத்த காட்டும் வித்தையில மாமன்ன பார்த்தேன் அத்த காரி குளிக்கையில் மஞ்சத்தை பார்த்தேன் அப்பவே மஞ்சம் பார்த்த கிட்டலைய உன்னைய கேட்டேன் அத்தைய அச்சடிச்சு அப்படியே பிறந்தவளே வித்தைய கப்பி அடிச்சு அம்மானத்தை தொட்டவளே கண்ணுமா நாட்டம்மா சபத்தை குட்டி ஆட்டம்மா உமருகே கூட்டம்மா கப்பாங்குத்து ஆட்டம்மா பரிச்சையில் பாசாயிட்ட உன்னைய சைத்தடிச்சு பரிச்சையில் ஒரே கிரிக்கெட்டில் பேட் அடிச்சு பேமஸ் ஆகிட்ட உன்னோட கட்டழகில் ஆசை வச்சு போலாயிட்ட வாலிபால் மெட்ரிக்கு வாலிபமா வந்தவளே நெஞ்சில கொள்ளடிச்சு நிம்மதிய கெடுத்தவளே அல்வா பிண்டி கொடுக்கிறாலே அம்சமா நான் விவரம் தெரிஞ்ச ஆளு தான் தெரியுமா அல்வா பிண்டி கொடுக்கிறாலே அம்சமா நான் விவரம் தெரிஞ்ச ஆளு தான் தெரியுமா மாப்பிள ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு மரத்தை புடிச்சு அந்த பக்கம் திரும்பினா என்ன யார்த்தா மாமா என்ன இவ்வளவு நாள் என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த உண்மைய இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் மாப்பிள என்னைய கண்ணெல்லாம் கரங்கிருக்கு நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன் முன்ன மாதிரி உன் மூஞ்சியில சந்தோஷத்தையே காணுமே இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்ற நான் வாழ்க்கையில செஞ்ச தவறுக்கெல்லாம் கடவுள் ஒரு நல்ல பரிசா கொடுத்துட்டாரு கும்மா பட்டியா அன்னைக்கு சொன்ன கேட்டியா கேட்கல சார் நீங்க அன்னைக்கு சீரியஸா சொன்ன விஷயத்த நான் கேட்கிற கண்டிஷன்ல இல்ல சார் ஐ எம் ரியலி சாரி பட் நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன் என்னை காப்பாத்தவே முடியாதுங்கிற கடைசி கண்டிஷனுக்கு வந்துட்டேன் இருக்கிற கொஞ்ச நாளாவது ஒழுங்கா இருந்தா ஒரு வருஷமும் இல்ல ரெண்டு வருஷமும் ஆயுள் கூடுமே தவிர என்னை காப்பாத்தவே முடியாதுன்னு அன்னைக்கு நீங்க சொன்னத விளையாட்டை ரெக்கார்ட் பண்ண ஏன் துரதிருஷ்டம் அதை லேட்டா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாயிடுச்சு இதை பரவாயில்ல நான் ஒரு டாக்டர் நீ என்னோட பேஷண்ட் அவ்வளவுதான் திரும்ப திரும்ப உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உன் பின்னாடி என்னால அலைஞ்சிருக்க முடியாது அதனாலதான் உன்னை பத்தி உண்மையை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் ஆளாயிட்டேன் கடைசியா உனக்கு காப்பாத்த வேணா ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க டாக்டர் என்னை எப்படி காப்பாத்துவேன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் நான் அவ்வளவு மனசார விரும்புறேன் எனக்காவது இல்லாட்டியும் அந்த பொண்ணுக்காவது நான் வாழ்ந்தே ஆகணும் டாக்டர் உங்களை தான் கடவுளா நம்பி இருக்கேன் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் காப்பாத்துங்க டாக்டர் பிளீஸ் பிளீஸ் டாக்டர்
Come on, come on, come on, come on. Cool down, cool down, cool down. இதப்பார் அருண், லுக்கியா, லுக்கியா, நீ அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு என் மனசு என்ன தம்ப தோணுது? உயில் மாதிரி பாட்டு பாடிட்டு சிட்டுக்குருவி மாதிரி சிறகடிச்சுக்கிட்டு உல்லாசமா பாடி தெரிஞ்ச அந்த பொண்ணோட வாழ்க்கை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் தான் வாழ்க்கையில பெரிய சுகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா காதலுங்கிறது அதை விட புனிதமானதுன்னு பூங்குடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பூங்குடியை விட்டு விலகி விலகி போறதே அவ வாழ்க்கை என்னால பாதிலேயே நின்று போயிடக்கூடாதுன்னு தான். என் வாழ்க்கையில நல்ல காதலிய கொடுத்த கடவுள் அவ கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை கொடுக்கல. நான் பூங்குடியோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாக போற உண்மை எனக்கு தெரிஞ்சது. இது ஏன் முதல்லயே சொல்ல? நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க? நீ கவலைப்படாத, தைரியமாயிரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன்பா பேராண்டி, நீ ரெண்டு நாளா எங்கப்பா போன? அங்கே நான் தான் சொல்லல, பக்கத்தூர் கோயில் திருவிழாக்கு வேடிக்கை பார்க்க போயிருக்கான்னு. அதையே ஏன் நோண்டி நோண்டி கேக்குறீங்க? மாப்பிள்ள கிட்ட பத்திரிக்கை காட்டுங்க. இந்தாப்பா. என்ன பத்திரிக்கை? யாரு கல்யாணம்? என்ன பேராண்டி இப்படி கேக்குற? உனக்கும் உனக்கு பிடிச்ச பூங்குடிக்கும் தான் கல்யாணம். நல்ல நேரம் பார்த்து நல்ல கிழம பார்த்து பத்திரிகை அடிச்சிருக்கிறேன். அப்புறம் பத்திரிகை அடிக்கிறதா கெட்ட நேரம் பார்த்து அடிப்பாங்க. என்ன பேச்சு பேசுங்க? சரியான தமாஷப்பா. இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிகை கொடுக்கணும், வா போலாம். என்ன இந்நேரத்துலயா அங்கிள்? இருட்டுல போய் பத்திரிகை கொடுத்தோம்னா நம்மள திருடான புடிச்சு கம்பத்துல கட்டி வச்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. மோசமான ஊர் கட்டி வச்சிருவாங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். கேளுங்க, கம்பத்துல கட்டி வைக்கிறது கன்ஃபார்ம். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. வாப்பா வா. அருணோட மாமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். இந்த பாருமா, நான் திரும்பவும் சொல்றேன், அருணோட ஹார்ட் ப்ராப்ளத்தை யாருமே குணப்படுத்த முடியாது. அவன் உயிர் எந்த நேரத்திலும் அவன் இப்ப கடைசி கண்டிஷன். உங்களால ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்யறேன். என் மனசுல அவரை தான் கடவுளா நினைச்சு கொண்டுட்டு இருக்கேன். அவர் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கையே எனக்கு போதும். அந்த நினைப்பிலேயே என் வாழ்நாள் எல்லாம் நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன என்ன பொண்ணு நீ? நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா என்ன? அவன் கூடிய சீக்கிரம் சாக போறோமா? பிளீஸ், என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் இத தவிர வேற எந்த வார்த்தையும் என் மனசுல இருந்து வராது. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை வீணா போயிடும்னு பாக்குறீங்க. ஆனா என்னால அவர் கூட சேர முடியலன்னா நான் உயிரையே விட்டுருவேன். இப்ப நான் சாகிறதும் வாழறதும் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எனக்கு தெரியுங்கிறது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். மாப்பிள, டாக்டர் வந்திருக்காரு. டாக்டர், நீங்க இங்க? என்ன அருண், எப்படி இருக்க? மாப்பிள, இப்ப டாக்டர் சொல்ல போற மேட்டரை கேட்டேன்னு வெயி சந்தோஷம் தாங்க முடியாம மாடியிலிருந்து கீழே போவேன், கீழே இருந்து மாடிக்கு வருவேன், அங்கிருந்து இங்க ஜம்ப் பண்ணுவேன், இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ணுவேன். லைஃபே ஜாலி தான் போ. அருண், நீ மெடிக்கல் செக்அப்புக்காக மெட்ராஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உன் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரீசெக் பண்ணி பார்த்தேன். சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ண, உனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தை ஈஸியா கியூர் பண்ணிடலாம் எல்லாரும் நம்புறோம். மாப்பிள, நான் தான் அப்பவே சொன்னேன் உனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு. ஏன்னா கர்நாடக மாப்பிள சொன்ன அப்படியே பலிக்கு.
இந்த சந்தோஷமான விஷயத்தை நேர்ல சொல்லணும் தான் நான் ஊருக்கே வந்தேன். இதுக்கு முன்னாடி உங்க பேச்ச அலட்சியமா நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். தேங்க்யூ டாக்டர். ஓகே, உன கல்யாணம் மாமா சொன்னேன், மகளாவுக்கு ரெடி ஆகு. அதான் மேலத்த எல்லா கல்யாணத்திலையும் நானும் பாக்குறேன், இந்த பொண்ணு அப்படியே நாலு பேர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன் அதான் வராதா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறியா? அது இல்லங்க, ஆரி கட்டி முடிஞ்ச உடனே போய் படத்த யாத்தையும் கொடுத்துடாதீங்க, என்கிட்ட கொடுங்க. ஏன் அப்படியே எடுத்து ஓடி போறதுக்கா? நான் சார் குறுக்க பேசாத, ஓடி போடா. ஆடங்க அப்பா மாமா, அங்க பாத்தீங்களா மாப்பிள்ள பொண்ணு என்ன உரத்து உரத்துறான்னு? மாப்பிள்ள பாத்து உரத்துறா, ஒரு பக்கம் சோல்டர் உடச்சு எடுத்துறாத, தாலி வாங்கி பொண்ணு கிடத்துல கட்டு, பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு ஐயர் அவர் கிடத்துல கட்டிடாத. யோ பருத்தி கொடுத்தலையா? என்ன பாக்குற? என் மாப்பிளை பார், பட்டு வேட்டி பட்டு சட்டை படகோட்டி எம்ஜிஆர் மாதிரி, பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது சரோஜோதயம் மாதிரி, ஒரு போட்டு ரெண்டு தென்னை மரம் ஒரு கடல் இருந்தா என் மாப்பிள்ள பாட்டு பாடிடுவா. தொட்டா வள வளர்ந்து பேசிட்டு இருக்காரு, என்ன கொல கொலன்னு பேச சொல்றியா? யோ பருத்தி கொட்ட, என்ன சொல்ல வந்தியோ அதை ஸ்டார்ட்டா சொல்லு. எல்லாரும் முடிஞ்சிருக்கு, கொட்ட ஸ்டார்ட், தாலி எடுத்து கொடுங்க. கொட்டா குச்சி, கொட்டா குச்சி.
இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே, ஒரு வழி தெரியாம தேடுதையா அந்த மூச்சு போகையே. என்ன
அருணோட ஹார்ட் வீக்கா இருந்தப்போ பூங்குடியா முன் வந்து தன்னோட இதயத்தை அருணுக்கு டிரான்ஸ்பிளண்ட் பண்ண சொல்லி கெஞ்சி கேட்டா. அப்படின்னா என் பேத்தி செத்து போயிட்டாளா? உயிர் பிரி இருந்த ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஒரு பர்மிஷனோட தான் நாங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளண்டேஷன் செய்ய முடியும் தெரிஞ்சுட்டோம். பூங்குடி தூக்க மாட்டேன், ஒரு லெட்டர் எழுதி வச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். எல்லாரும் என்ன நினைச்சிருந்தது? நான் இந்த முடிவுக்கு வந்தது என் முழு மனசோட தான். என்னை காப்பாத்தணுங்கிற முயற்சியை விட்டுட்டு என் இதயத்தை எடுத்து அவருக்கு வச்சிருந்தேன். நான் வாழ்நாள் பூரா அவர் நெஞ்சுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டே இருப்பேன். இப்படிக்கு பூங்கொடி காப்பாற்ற முடியலனாலும் அவ விருப்பப்படியே அருள்தான் என்னால் காப்பாற்ற முடியும். பூங்குடி எழுதின லெட்டர் அத்தாரு கேட்டிருந்தா பூங்கொடியோட இதயத்தை எடுத்து அருணுக்கு பொருத்தினோம். ஐயோ அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் பூங்குடி இன்னும் சாரு, அவ அருணோட இதயமா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ இறந்த விஷயம் அருணுக்கு தெரியாது. சங்கீத விஷயமா வெளிநாடு போயிருக்கிறதாக்கும் கூடிய சீக்கிரமே அவ திரும்பிடுவான்னு அருண் கிட்ட போய் சொல்லி அவனை நம்ப வச்சிருக்கோம். அவளும் வருவா வருவான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே நீ அவனை காதலிக்கிறேம்மா? இந்த காதலுக்கு பக்கத்துல வேற எந்த காதலுமே நெருங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.